ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் பெருநிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட புதிய தொழிலாளர் சட்ட விதிமுறைகள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் மணிமாறன். திருத்தப்பட்ட இந்த 29 சட்ட விதிமுறைகளும் மத்திய மாநில அரசு பணியாளர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த பிரிவுகளின் கீழ் எந்தெந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊதிய பிரிவின் கீழ் 4 சட்ட விதிகள் திருத்தப்பட்டிருக்கு. சமூக பாதுகாப்பின் கீழ் 9 சட்ட விதிகள் திருத்தப்பட்டிருக்கு. பணி பாதுகாப்பு, உடல் நலம், பணிச்சூழல் ஆகிய பிரிவுகளின் கீழே 13 சட்ட விதிகள் திருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொழில் உறவுகள் பிரிவின் கீழே 3 சட்ட விதிகள் திருத்தப்பட்டிருக்கு. சரி, இப்போதைக்கு என்னென்னவெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 6 நாட்கள் ஒரு பணியாளர் வேலை செய்ய ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு வார விடுமுறை அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். இதை தாண்டி தினமும் 8 மணி நேரம் வேலை செய்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இதெல்லாம் சட்டத்தில் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி வாரத்துக்கு 48 மணி நேரம் மட்டும்தான் ஒரு தொழிலாளியிடமிருந்து நிர்வாகம் வேலையை வாங்க வேண்டும். இதெல்லாம் இப்போ இருக்கிற நடைமுறை நமக்கு தெரியும். சரி, இதில் என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தினசரி வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றிக்கொள்ள நிர்வாகத்திற்கு உரிமை உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அப்படி 12 மணி நேரம் ஒரு தொழிலாளிகிட்ட வேலையை வாங்கினா அவருக்கு வாரத்தில் 3 நாட்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும் அப்படின்னு திருத்தப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாரத்துக்கு 48 மணி நேரம் அப்படின்னு இருக்கிற முந்தைய நிலையை எந்த விதத்திலையும் மாற்றலை. இதில் தளர்வு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 48 மணி நேரம் தான் அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்றதையும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அடிப்படை சம்பளத்தில் தான் பொதுவாக நிர்வாகம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒட்டுமொத்தமாக 20,000 சம்பளம் வாங்குறாரு ஒரு தொழிலாளி அப்படின்னா அதில் 5,000 கூட அங்கே வச்சுருவாங்க. ஏன்னா அடிப்படை சம்பளத்திலிருந்து 12 விழுக்காடு நம்முடைய வருங்கால வைப்பு நிதிக்கு வைக்கப்படும். இது எல்லாருக்குமே தெரியும். அதே 12 விழுக்காடு தொழிலாளிகிட்ட வாங்குற மாதிரி நிர்வாகமும் கொடுக்கணும். அதனால் அந்த அடிப்படை, அதாவது பேசிக் பே அப்படின்ற அந்த இடத்துல குறைவான தொகையை நிர்வாகம் வைக்கும். ஆனால் இப்போ திருத்தப்பட்ட சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50 விழுக்காடு அடிப்படை ஊதியமாக இருக்க வேண்டும். அதாவது 20,000 சம்பளம் வாங்குறாரு ஒரு தொழிலாளி அப்படின்னா 10,000 ரூபாய் அந்த அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் சட்டத்தில் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவருடைய ஓய்வு பெறும் காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பணப்பலனை ஈட்டித்தரக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததா, விடுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டில் உங்களுக்கு வந்து 240 நாட்கள் வேலை செய்தார் தான் அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த விடுமுறையை நிர்வாகம் அந்த தொழிலாளிக்கு கொடுக்கும். இதான் நடைமுறையாக இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 180 நாட்கள் ஒரு பணியாளர் பணி செய்தாலே அவருக்கு அந்த விடுமுறையை எடுப்பதற்காக தகுதி உள்ள நபராக மாறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, 240 நாட்கள் நம்ம வேலை செய்யும் பொழுது இடையில் விடுமுறை தேவைப்பட்டால் நான் சொல்லிட்டு விடுமுறை எடுத்துக்கலாம், ஆனால் ஊதிய பிடித்தம் செய்யப்படும். அந்த விடுமுறைக்கான அந்த பலன் நமக்கு கிடைக்காம இருந்தது. இனிமேல் 180 நாட்கள் ஒரு பணியாளர் வேலை செய்தாலே அவருக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற அத்தனை விடுமுறைகளையும் நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதான் திருத்தப்பட்ட சட்ட விதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தாத விடுமுறை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டுக்கு என்னால் கொண்டு போக முடியும். இதெல்லாம் 180 நாட்கள் ஒரு பணியாளர் பணி செய்தாலே இந்த பலன்களை அவர் அடைய முடியும்னு திருத்தப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததா, ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான ஊதியம்னு இந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே மாதிரியான வேலை தான். அப்போது ஆணுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அதே வேலையை செய்கின்ற பெண்ணுக்கும் அதே ஊதியத்தை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, இரவு பணியில் பெண்களை அமர்த்துவதில் சிக்கல் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் பணியாளர் அவர் இரவு பணி வருவதற்கு சம்மதித்தால், அவரோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணை வந்து நீங்கள் இரவு பணிக்கு அழைக்க முடியும். அப்படி வருகின்ற பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது நிர்வாகத்தின் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இரவு பணியில் ஒரு பணி செய்யும் பொழுது அவருக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டிய கட்டாயமும் அந்த நிர்வாகத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன, கிராஜுவேட்டில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து 5 ஆண்டுகள் ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்தால் மட்டுமே பணிக்கொடை, கிராஜுவேட்டி என்கிற அந்த பணிக்கொடை வழங்கப்படும். ஆனால் இப்போ திருத்தப்பட்ட சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, 1 ஆண்டு நிறைவு செய்தாலே அந்த தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பணிக்கொடை கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் 11 மாதங்கள் வேலை செஞ்சுட்டு ஒரு தொழிலாளியாக நான் வந்து அந்த பணிக்கொடையை கேட்க முடியாது. ஆனால் 5 ஆண்டுகள் இருந்ததை 1 ஆண்டு நிறைவு செஞ்சாலே கொடுக்கலான்றது தொழிலாளிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலமாக பார்க்கப்படுகிறது இந்த திருத்தப்பட்ட சட்டம். அடுத்ததா, இஎஸ்ஐ பலன்களை பெறுவதிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை தாண்டிட்டோம்னா அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ மூலமாக சிகிச்சை பெற முடியாது என்கிற நிலை இருந்தது. ஆனால் இப்போது எல்லா துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இஎஸ்ஐ மூலமாக சிகிச்சை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களும் இந்த இஎஸ்ஐ பலன்களை பெற முடியும்னு இப்போ திருத்தப்பட்ட சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திருத்தங்களை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் உருவாக்கியிருக்கு.